வணக்கம் மக்களே, நான் உங்கள் படைத்துணைவன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னங்குருத்தை வெட்டி எப்படி சாப்பிட்றதுந்தாங்க. தென்னங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு காலைல போயிருந்தப்போ ஒரு தென்னமரம் காற்றுல சாய்ந்துருச்சுங்க. அதில் பொந்து இருந்ததுனால காற்றுல தாக்கு பிடிச்சி நிற்க முடியல. ரொம்ப பழமையான மரங்க, ஒரு 50 வருஷம் பழமையான மரம் இருக்கும். காய்ச்சிக்கல் இருந்த மரம் தான் திடீர்னு கீழே வந்து சாஞ்சிருச்சு. இப்போ என்னங்க பண்ணுறது, நான் வந்து மரத்தை நேசிக்கிறவன் தான், ஆனால் கீழே உடஞ்சி விழுந்த மரத்தை என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அந்த மரத்தை வெட்டி கொடுத்துடுக்கிறதுக்காக தான் பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து அருவாலாம் போயிருந்தோம். அருவா பார்த்திங்கன்னா எப்போதுமே என்னுடைய பைக்கில் சைடில் பெட்டி இருக்கும், பெட்டிக்குள்ளே எப்போதுமே அருவா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ வெட்டி எப்போ சாப்பிட்றதுன்னு யோசிச்சுருந்தப்போ, என் தம்பி வந்து நான் விட்டுறேன் அப்படின்னா, தம்பி வந்து கிராமத்துலேயே இருக்கிறதுனால அவனுக்கு அந்த டச்சிலே இருக்கிறான் விவசாயத்தில் இருக்கிறதுனால. நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்தோம் எப்போ வெட்டுறது எப்போ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அவன் யோசிக்காமல் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். தம்பி நானும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால், அதாவது நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, நம்ம கம்மாக்கரையில் ஒரு ஈச்ச மரம் இருந்துச்சுங்க. அந்த மரத்தை வந்து அருவானாலேயே வெட்டி சாய்ச்சேன். வெட்டி சாய்ச்சதில் பார்த்திங்கன்னா எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. அது இருந்தாலும் அந்த கிழங்கை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 3 நாள் காய்ச்சலில் அவஸ்தப்பட்டேன். அந்த கிழங்கு சாப்பிட்டதுனால இல்லை, அந்த சின்ன வயசில் அருவானாலே அவ்வளோ ஒரு மரத்தை வெட்டி சாய்ச்சதுனால தான். அதனாலேயே என்னமோ தம்பி எனக்கு கை மாற இன்னைக்கு வெட்டி கொடுக்குறான்னு நம்ம தெரியல. இந்த மரத்தில் பொந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன மரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வண்டு, அதாவது இந்த காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வண்டு போய் தொலைக்குங்க. இப்போ நம்ம வெட்டுற பார்த்திங்களா குருத்து, அந்த குருத்தோட டேஸ்ட்டுக்காக வண்டு போய் இந்த காண்டாமிருகத்தோட கொம்பு மாதிரியே முன்னால் இருக்குங்க, அதை வச்சு தான் உள்ளே முட்டி அந்த குருத்தை போய் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது தான் இந்த அதில் காயம் ஏற்பட்டு இந்த மாதிரி பொந்துகள் உருவாகிறதுங்க. மரங்கள் தங்களுடைய பொந்துகளை பார்த்திங்கன்னா மற்ற உயிரினங்களுக்கு ஒரு இருப்பிடமாக கொடுக்குதுங்க. அதாவது தேனீக்கள் கூடு கட்டுறதுக்கும், கிளிகள், மைனா இந்த மாதிரி பறவைகள் இருப்பிடமாக மாற்றிக்கிறதுக்கும் இது உதவுதுங்க. இப்போ பாருங்கள், அந்த இதுதான் தென்னம்பாலைன்னு சொல்கிறது. இது இளமையான தென்னம்பாலை, இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது தோர்ப்பு தன்மை உள்ளதாக இருக்கும், இது சாப்பிட்றது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் இருக்க ஒவ்வொரு முடிச்சும் பார்த்திங்கன்னா அது ஒரு இளநியாக வரக்கூடியதுங்க, அதுங்க தென்னம்பூன்னு சொல்கிறது. அதாங்க இப்போ சாப்பிட்டுருக்காரு தம்பி. கொஞ்சம் தோர்ப்பு சுவையோடு இருக்கும், உடம்புக்கு நல்லது. தோர்ப்பு சுவையோடு உள்ளது எல்லாமே ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. இது வந்து இந்த சர்க்கரை நோய் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மருந்தாக செயல்படுதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு வகையில் வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த தம்பியும் சாப்பிட்டு பார்க்குறான், ராசனையும் சாப்பிட்டு பார்க்குறான். இப்போ மரத்தை பரட்டி போடுறான். இப்போ மரத்தை பரட்டி போடும்போது பார்த்திங்கன்னா அது கீழே ஒரு 3 இளநீர் இருந்ததுங்க. அது வந்து எங்களுக்காகவே இருந்த மாதிரி இருந்தது, மற்றெல்லாம் மக்கள் வெட்டிட்டு போயிட்டாங்க. 3 இளநி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த இளநி வந்து எங்களுக்காகவே விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மரத்தோட மீதி பகுதி வெட்ட ஆரம்பிக்கிறான் பரட்டி போட்டு. இப்போ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான் தம்பி. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த இளநியோ தேங்காயோ வெட்டி சாப்பிடணும். பாருங்கள், வெட்டி கிட்டத்தட்ட நெருக்கி வெட்டியாச்சு, ஒரு சைடு வெட்டியாச்சு. இப்போ அடுத்த பக்கத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கடினமான வேலை தாங்க. அந்த கிராமத்து வாசனையிலே இருக்கிறவங்கனால தான் அதெல்லாம் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், அந்த இளநியை வெட்டுறான் தம்பி. இளநியை வெட்டி தண்ணி குடிச்சிட்டு அடுத்து வந்து உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் பருப்பை எடுத்து சாப்பிடணும். இதாங்க நாட்டு இளநி. நாட்டு இளநி மேக்ஸிமம் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இளநிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இளநி பெருசு பெருசாக இருக்கும், தண்ணிகள் நிறையா இருக்கும். ஆனால் அதில் வந்து ஹைப்ரிட் இளநி வந்து ஊட்டச்சத்துக்கள் கம்மி தான். இது வந்து தண்ணி கம்மியாக இருந்தாலும் சுறு சுறுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட் மாதிரி பார்த்திங்கன்னா சுறு சுறுன்னு இருக்கும். இயற்கையாகவே வந்து உள்ளே வந்து கேஸ் ஃபில்லாக இருக்குங்க, சாப்பிடும்போதே தெரியும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கனமாக இருக்கு பாருங்கள். நாட்டு இளநியும் நாட்டு தேங்காயும் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஹைப்ரிட் மட்டும்தான் பெருசாக இருக்கும். அதே மாதிரி சப்புன்னு தண்ணி மாதிரி தாங்க இருக்கும் அந்த ஹைப்ரிட் இளநி. ஆனால் இந்த நாட்டு இளநி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும், எத்தனை இளநி குடித்தாலும் நம்ம குடிச்சிட்டே இருக்கலாமுங்க, வயிறு நிறையிறது வரையும்.
இந்த ஹைப்ரிட் இளநீர் மாதிரி சப்புன்னு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுறு 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 நாக்கை வந்து ஒரு மாதிரி, நம்ம இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிடும்போது நாக்கு சுறுச்சுருங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டோடு இருக்கும். ஆமாம், பாருங்கள் அந்த தேங்காய் பருப்பு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றாலும் சாப்பிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஒரு இடத்துல இறங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பருப்பு அதிகமாக இருந்ததுனால் நீங்கள் பருப்பை வீணாக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போய் மிக்சியில் போட்டு அடித்து அது கூட நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் எங்கே இளநீ சாப்பிட்டாலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக ஒரு வழியாக குருத்தை வெட்டியாச்சு, வெட்டி அதில் இருக்கக்கூடிய அடிப்பகுதியை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இதாங்க கிழங்கு, கிழங்கு பாருங்கள் அடிப்பாகத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, இனிப்பு சுவையோடு இருக்கும். இதுதான் இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் குருத்து. இந்த இதுதாங்க குருத்து, குருத்தோட மேல் பகுதி. இப்போ இது குருத்தோட கீழ்ப்பகுதி தான் இப்போ நாங்கள் தோண்டி எடுத்துகிட்ருக்கோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மெல்லும்போது பார்த்தீங்கன்னா நறுக்கு 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 நறுக்குங்கிற சவுண்டு கேட்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்பு சுவையோடு. அது ஒரு வித்தியாசமான சுவையோடு இருக்குங்க. இப்போ பதனி குடிக்கிறீங்கள அந்த டேஸ்ட்டோடு அந்த பருப்பு இருக்குங்க. சாப்பிட சாப்பிட எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டே இருக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கையோட நீதி, இந்த பருப்பை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு 1 hour 2 hourலேயே அந்த குருத்தை நீங்கள் சாப்பிட்டு முடிக்கணும். இல்லைன்னா காரி பயிரும்னு சொல்லுவாங்க, நாக்கெல்லாம் ஒரு மாதிரியாக நம்ம நம்மன் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட முடியாது. என் பையன் கூட அதை பார்த்துட்டு ஏன்ப்பா எனக்கு கொண்டு வரலன்னு கேட்டான். இது எப்படின்னா நீங்கள் அந்த குருத்தை விட்டு நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1 hourக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிடணும், இல்லைன்னா அது பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும், காரி பயிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிடவே முடியாது. அந்த மட்டைக்குள்ளேயே மட்டும் அதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அந்த மட்டைக்குள்ளே வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வெட்டி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காரி போகாது. அந்த மெட்டீரியலை நீங்கள் வெளில எடுத்துட்டீங்கனாலே காத்திரப்பட்டாலே அது வந்து அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து காற்றோட வின புரிஞ்சு ஒரு மாதிரியாக காரி போன மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும். இப்போ அதுதான் பருப்பு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா சாப்பிடுங்க, ஆனால் தயவுசெய்து இந்த குருத்துக்காக எந்த மரத்தையும் வெட்டிடாதீங்க. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது வந்து நாங்கள் குருத்துக்காக வெட்டின மரம் கிடையாது, இது வந்து எதுக்காக நாங்கள் வெட்டுறோம் அப்படின்னா இது காற்றுல தானாக விழுந்த மரம், அதனால தான் அதை நாங்கள் வெட்டி சாப்பிட்டுருக்கோம். இல்லைன்னா அந்த குருத்துக்காக நான் வெட்டுற ஆள் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள் அதுலேருந்து தம்பி பாருங்கள் ஒரு இளம் பாலை எடுக்கிறான் பாருங்கள், இது தாங்க அந்த பாலை. அப்போ தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சு பார்த்திங்களா பெரிய பாலை, அது இளமை பருவத்தில் இப்படி தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம ஈஸியாக நம்ம சாப்பிட்ற பக்குவத்தில் அது இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், இனிப்பு சுவையோடு இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டுதாங்க அந்த காண்டாமிருக வண்டு உள்ளே போய் இந்த குருத்தை ஓட்ட போடுறது, இதெல்லாம் நாங்கள் மரத்தில் வந்து கொண்டு கொடுக்குது. இப்போ பாருங்கள் தம்பி ஒவ்வொரு மட்டையாக கழட்டி எடுக்கிறாங்க பாருங்கள், உள்ளே இருக்க குருத்தை எடுக்கிறதுக்காக. இதுக்குள்ளே அந்த குருத்து இருக்கும், குருத்துங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த மரத்தோட இளமையான மட்டை தாங்க உள்ளே இருக்கும். ஆமாம், அது வந்து இளமையான மட்டை தான், வேறு ஒன்றும் கிடையாது. தென்னங்குருத்துங்கிறது அந்த மரத்தோட ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டும் வந்து உள்ளே வந்து இளமையோடு இருக்கும், அதாவது யங் ஸ்டேஜ் என்ன சொல்கிறது, அதுதான் வருங்காலத்தில் வந்து முதிர் தேங்காயாவோ முதிர் மட்டையாவோ முதிர் பண்ணடையாவோ முதிர் தென்னை மட்டை தென்னை கீற்று இதெல்லாம் அதிலிருந்து முற்றி வர்றதாங்க. தம்பி பாருங்கள் அதுதான் வெட்டிக்கிட்டு இருக்கான், வெட்டியாச்சு. இப்போ குருத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், குருத்து எடுக்கிற ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் அதை பிரித்து பார்க்கும்போது பாருங்கள் உள்ளே வந்து அந்த இளமையான குருத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். தம்பி பிரித்து காட்டலாம் பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சாப்பிடுங்க. உண்மையிலே நான் லக்கி தான், மரம் விழுந்தது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் தான், இருந்தாலும் எனக்கு வெட்டி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தெரிஞ்சது. இந்த பாருங்கள் இது தாங்க அந்த இளமையான மட்டை, தென்னை ஓலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓலை தான் இது, இளமை பருவம் தான் அது. இந்த பாருங்கள் தென்னை ஓலை தான் இது ஃபுல்லாகவே, தென்னை ஓலையோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குழந்தை பருவம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. அது பாருங்கள் ஏன்னா ஒன்றும் இல்லை, இனிப்பு துவர்ப்பு இது கலந்த மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின்ஸு மினரல்ஸு
இயற்கை தாது பொருட்கள் நிறையா இருக்குங்க, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஏன்னா இது வாழ்க்கையில் எல்லா நாளுமே கிடைக்க போகிறதில்ல, எப்போயாவது லக்கி இருக்கும்போது இது கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு பொடி பிடிச்சிருங்க. நானும் அப்படி தாங்க ஒரு பொடி பிடிச்சிட்டேன். அன்றைக்கி மதிய சோறே கட்டுங்க, மதிய சாப்பாடு சாப்பிடவே இல்லை, வயிறு நிறைஞ்சு போச்சு. என்ன நண்பர்களே, தென்னங்குருதி சம்மந்தப்பட்ட என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் பனைத்துணைவன்.